பாதிக்கும். அதில் ஒரு சிறு தொகுப்பை இங்கு காணலாம். காட்சி ஒன்று. தலைப்பு: நல்ல குடும்பம். கதாபாத்திரம்: கணவன் ரவி, மனைவி கலா, குழந்தை பட்டு. இடம்: ரவியின் வீடு. இந்த இருக்கு, நான் போயிட்டு வரேன்டி. பார்த்து போயிட்டு வாங்க. காட்சி இரண்டு. இடம்: அலுவலகம். கதாபாத்திரம்: ரவி, வாட்ச்மேன், மேனேஜர். வணக்கம் ஐயா. ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு ரவி? இன்னும் டூ டேஸில் முடிச்சிருவேன் சார். நாளைக்கு சப்மிட் பண்ணணுமே. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் முடிச்சிருவேன் சார், கண்டிப்பாக. ஓகே, கேரி ஆன். ஓகே சார். அதோ அந்த பிராந்தி கடையில் குடிக்க வேண்டும், இதோ இந்த மரத்தடியில் கிடக்க வேண்டும். ஒரே வேட்டியில் ஒரே சட்டையில் ஒரு மாசம் பூரா குளிக்காம சுத்துவோம். நலம்பல் பண்ணுவோம், முழு கோட்டரானவுடன் முட்டி கொள்ளுவோம். குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க, உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். ஏன் இப்படி பண்றீங்க? போடி. ஐயோ அம்மா, என் காலு. இப்படி குடிச்சிட்டு கண்ணு முன்னு தெரியாம இப்படி பண்றீங்களே. இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார் லேட்டா வர்றது. வாங்க உள்ள வந்து படுங்க. குடிக்காதீங்க குடிக்காதீங்க சொன்னா கேக்குறீங்களா? இந்த சிகரெட் வேற கேடு, உடம்புல அது இது நோயை இழுத்து வைக்கிறது. என்னாச்சுங்க? என்னீங்க என்னாச்சு? ஹலோ, ஆ டாக்டர், நான் கலா பேசுறேன். இவர் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து மயங்கி கிடக்காரு. நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போங்களேன். நைட்டா வேற ஆயிட்டு, பக்கத்துல வேற யாருமே இல்ல. எனக்கு பயமா இருக்கு டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். மறுபடியும் மயங்கிட்டானா இந்த வாரங்களா? இங்கே வச்சு பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போவோம். ஆம்புலன்ஸுக்கு நான் கால் பண்ணுறேன்.
அவன் ரொம்ப குடிச்சு இப்போ உடம்புல உள்ள ஒவ்வொரு உப்பா சைடுலேருந்து இப்போ மூளையும் பாதிச்சுட்டு இனிமேல் அவன் நரம்பையும் பாதிச்சனால அவன் இனிமேல் படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்களா? அவன் நிலமை இப்படி ஆகிட்டு எல்லாம் அந்த குடியால் வந்தது. குடிக்காத குடிக்காதுன்னு சொன்னால் கேட்டானா? ஐயோ ஐயோ, குடிக்காதீங்க குடிக்காதீங்க சொன்னா கேட்டாங்களா? இப்ப இப்படி ஆகி போச்சு. அவர் குழந்தை கூட இல்லையே, எந்த நடக்க ஆரம்பிக்கிறையே, இப்படி இவர் படுத்த படுக்கையா கிடக்காரு. ஐயோ பட்டு, உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிட்டு, ஐயோ உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிட்டு, ஐயோ. வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாகட்டும், அதிக அளவு மன அழுத்த நிலையாகட்டும், ஏன் உடல் சோர்வாகட்டும், எந்த நிலையாகவும் இருக்கட்டும், போதைப் பொருள் பயன்படுத்துவது அதற்கு தீர்வு அல்ல. வீட்டில் கடினமான சூழ்நிலை, பொருளாதாரம், தொழில், வேலை இவற்றில் தோல்வி, உறவுகளுடன் மனக்கசப்பு, எதுவானாலும் புகை, மது, போதைப் பொருள் இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். தைரியம் கிடைக்கும் என்று நினைப்பது தவறு. ஆம், போதை பிரச்சனைகளுக்கு விடை தரும். எந்த போதை? அயராது உழைத்து விடாமுயற்சியுடன் போராடி வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றிக்கு காரணமான உழைப்பின் மீது போதை இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில், தொழிலில், வேலையில் தோல்வியா? அத்தோல்வியை முறியடிக்க என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அச்சிந்தனைக்கு அடிமையாகி தோல்வியை முறியடிக்க வேண்டும். உடல் சோர்வா? ஆரோக்கியமான உணவு உண்டு உற்றார் உறவினருடன் உரையாடி மன அமைதியுடன் உறங்குங்கள். இந்த செயலுக்கு அடிமையாகி சோர்வை போக்குங்கள். மதுவை ஒழிப்போம், வளமான வாழ்வு வாழ்வோம். காட்சி நான்கு. இடம் தையலகம். கதாபாத்திரம் கலா, வேலை செய்யும் தொழிலாளிகள். மரியம், இதில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி டிசைன் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருங்க ஓகேவா? யோகினி, இதில் கொக்கி ஃபுல்லாக முடிச்சிருங்க. நாளைக்கு இந்த பிளவுஸ் ஆர்டர் கொடுத்தவங்க முடிக்கிறாங்க, சீக்கிரம் முடிங்க வேலையை. அக்கா, யாரோ உங்களுக்கு என்ன வேணும்? வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு வச்சுருந்தீங்க, அதை பார்த்தேன். அதான் நீங்கள் உங்களுக்கு தையல் பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஆ, முடிச்சிட்டேன்க்கா. என்னென்னலாம் தைக்க தெரியும்? எம்ப்ராய்டரி போட தெரியும், சுடிதார் டாப் மெட்டீரியல் எல்லாமே தப்பாக்கா. உங்கள் பேர்? என் பேர் கலா. சரி, குழந்தையோட எப்படி தைப்பீங்க? குழந்தைய வச்சுக்கிட்டு தைச்சிருவேங்க்கா. இல்லை, குழந்தையோட தான் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், மிஷின் சவுண்ட்லாம் இருக்கும். இல்லைக்கா, எங்கள் வீட்டுக்காரங்க வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும் அக்கா. நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் அக்கா, ஜாயின் பண்ணுங்க. இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வேணால் யோசிச்சுட்டு சொல்கிறேன். இல்லைக்கா, நீங்கள் ப்ளீஸ்க்கா, எங்கள் ஹஸ்பண்டுக்காரும் படுத்த படுக்கையாக வேற கிடக்காங்க. அவங்க நான் தான் பண்ணணும், அவங்க என் குழந்தை வேற பார்த்துக்கணும். சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் கரெக்டாக வேலை பார்க்கணும். குழந்தைய வச்சுட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு பின்னாடி சொல்லுங்க. அக்கா, டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காதுக்கா, என் குழந்தை அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணாது அக்கா. சரி ஓகே. மரியம், ரோகிணி இவங்க வந்து நியூவாக வந்திருக்காங்க. இவங்க பேர் கலாமா, இவங்களுக்கு தைக்க தெரியும்னு சொல்கிறாங்க. நீங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படி கற்றுக்குறாங்கன்னு பார்க்கலாம். குழந்தைக்கு என்ன பேர்? பட்டு. பட்டா? என்னெல்லாம் தைப்பீங்க? சுடிதார், மெட்டீரியல், டாப் எல்லாமே தைப்பேன். இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களாம் ஒரு வாரத்துக்கு எம்ப்ராய்டரி தான் பண்ணுவாங்க. எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்து சொல்கிறேன். ஆ, ஓகே. இவங்க ரோஹிணி. வணக்கம். நீங்கள் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க? என் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை. உங்களுக்கு ஏன் என்னாச்சு? ஒரே குடி போதை. இந்த போதைனால தான் இப்படி ஆகிட்டு. இப்போ பரவாயில்லையே உங்களுக்கு? படுத்த படுக்கையாக கிடக்காங்க. இப்போ அதனால தான் நான் வந்து இப்போ வேலை பார்க்குற வேண்டியது. என் குழந்தை வேற 6 மாதம் ஆகுது. வீட்டிலையும் வேலை பார்க்கணும், இங்கேயும் வேலை பார்க்கணும், அவரையும் பார்த்துக்கணும். சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாதுக்கா. ஓகே. காட்சி ஐந்து. இடம் வீடு. கதாபாத்திரங்கள் ரவி, கலா, பட்டு. வேலையால் டிப்ரெஷன், ஒர்க்லோட் எல்லாம் அதிகமானதுனால ரொம்ப நானே கேட்டுக்கிட்டேன். என்னையே என் குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். புதுக்கு என் வாழ்க்கையில நேரத்தில் என் குடும்பத்தோடு வச்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்துருக்கேனா? என் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்துருக்குமா? என் குடும்பத்தை மட்டும் இல்லாமல் என் குடும்பங்களையும் தெரிவித்துட்டேன்.
என் குடும்பத்தை மன்னிப்பு கேட்கணும். மதுவை ஒழிப்போம், பலமான வாழ்வை உருவாக்குவோம்.